ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஒரு மெத்தடில் மாம்பழம் கேக்கும், இது கூடவே மாம்பழம் ஜாமு செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் சீவிட்டு அந்த பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வறுக்காத உப்புமா ரவை சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் அரை கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு அரை கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு அரை கப்பளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கணும், புளிக்காத தயிராக இருக்கணும், ரொம்ப புளிச்ச டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ அதே கப்பால் அரை கப்பளவுக்கு ரீஃபைண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க, அதாவது வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அல்லது வந்து நீங்கள் அதுக்கு பதில் வந்து பட்டரோட சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். அது ரெண்டு மூணு ட்ராப் ஒரு லெமன் எல்லோ ஃபுட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேட்டர் எல்லாம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு பவுலில் ட்ரெஸ்ஸை பண்ணிக்க போகிறேன். இந்த மாவு வந்து உடனே வந்து பேக் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம ரவை போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ ரவை நல்லா சாஃப்டாக ஊறினா தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால ஒரு மூடி போட்டு ஒரு ஹாஃப் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். உடனே செஞ்சால் கேக் ரொம்ப சாஃப்டாக வராது, ஹார்டாக இருக்கும். ஸோ ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஊற வச்ச பேட்டர் ரெடியாக இருக்குது. நம்ம ரவை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா திக்னஸ் வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை சேர்த்து அரைச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கிற பேட்டர் தாங்க இது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா மாவு நல்லா திக்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் மாவு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் விட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பேச்சுலாக எடுத்துட்டு ரொம்ப வந்து ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஃபோல்டிங் கட்டிங் டைப்பில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏர் பபுள்ஸ். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இது இருக்கட்டும். கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அலுமினியம் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துட்டு எல்லா பக்கம் பட்டர் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்தமாதிரி டஸ்ட் பண்ணுறதுனால கேக் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி ஷீட் கேக்கோட பேட்டர் இருக்குல்லையே அதை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். சுற்றிலும் ஏர் பபிள்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் இந்தமாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி டேப் பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ப்ராப்பராக வந்து வெந்து வரும் கேக்கு. கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு எம்டி கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த கடாய் வந்து அடுப்பில் ஆனில் தான் இருக்குது. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கேக்கோடைய டின் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுறப்ப ப்ராப்பராக வெந்து வரும் கேக்கு. ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, உள்ளே எதுவுமே மாவில் வந்து படவே இல்லை பாருங்கள் அந்த கத்திக்குள்ளார. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டின்னை எடுத்துகிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கேக் ஆறுற அந்த டைமில் நம்ம கேக்குக்கு தேவையான ஜாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு மேங்காவுடைய பல்ப் ஆட் பண்ணிக்கிட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா. இப்போ இது வச்சு நம்ம ஜாம் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் நம்ம அரைச்சிட்டுருக்கு அந்த மாம்பழம் சர்க்கரையோட விழுதுருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டெல்லாம் வந்து கலந்து கொடுத்துட்டு ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஒரு மிதமான ஹீட்லேயே கண்டினியூஸாக வந்து கிண்டிகிட்டே இருங்க. இந்த சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கு இல்லையா, இது வந்து போக போக நல்லா திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா வந்து நிறமும் வந்து மாறும். கொதி குச்சி எடுத்துக்கலாம். இப்படிலாம் திக்காகிட்டுருக்கு பார்த்தீங்களா, ரொம்பவே வந்து திக்னஸ் ஆணுச்சுன்னா நம்மளால கேக்குக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்தளவுக்கு லூஸாக இருக்கு இல்லையா, இது இன்னுமே ஆர்வம் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ஆறுன அந்த ஜாமை ஒரு பவுல் ஒன்று ட்ரெஸ்அப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் எளிமையான முறையில் ஹோம்மேட் மேங்கோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஜாமை நம்ம நார்மலாக ப்ரெட்லோடு அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்லாங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய கேக் நல்லா ஆரிச்சில இப்போ எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு சுற்றி நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்தாலே போதுங்க, ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வாட்டம் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க கேக்கு. இப்போ இந்த கேக்கில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால ஒரு ஃபோக் வச்சு சுற்றிடுறதுனால குத்தி குத்தி விடுங்க, அப்போ தான் வந்து சுகர் சிரப் ஈஸியாக வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். நான் கொஞ்சமாக சுகர் வந்து தண்ணியில் வந்து டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த கேக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிரப் அப்ளை பண்ண உடனே வந்து ஜாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் போல ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அப்புறமா ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து போட்டுட்டு ஃபுல்லு வந்து எல்லா பக்கம் பண்ணுற அளவுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாம்பழம் ஃப்ளேவரோட ஒரு கேக்கு, இதுக்கு மேலே மாம்பழம் ஜாம் தடவி சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே ருசியாக இருக்கும். குறிப்பாக அந்த மாம்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஒரு லைட்டான ஒரு புளிப்போட ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஈவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுல ஜாமு. ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உடனே வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு 1 ஹவர் போல் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு லைட்டாக வந்து ஜாம் நல்லா இருக்கமா ஆனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் வந்து ஜாம் ஒட்டாத அளவுக்கு இருக்கும். நம்ம செஞ்ச அந்த ஹோம்மேட் ஜாம் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ இதுக்கு மேலே நான் ஹெர்ஷி சிரப் சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கோனில் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க போகிறேன். இது பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், ஒரு சிம்பிளான டிசைன் தாங்க இது. சிம்பிளாக வீட்டில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண அந்த கேக்கை நம்ம உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து உருகாமல் இருக்கும். நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு லேட்டாகனால எனக்கு வந்து சாக்லேட் சிரப் வந்து உருகிருச்சுங்க. சார் பரவாயில்ல, இப்போ கேக் வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மேங்கோ ஜாமோட நல்ல சாஃப்டான ஸ்பான்ஜான மேங்கோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.